வெல்கம் டு மிஸ்ட்ரி ஆஃப் வில்லேஜ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மேலூர் மாட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம். இந்த வாரம் சந்தைக்கு அதிகப்படியான ஜல்லிக்கட்டு காளைகள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு, ஜல்லிக்கட்டு காளைகள் எக்கச்சக்கமாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 100 மாடுகளுக்கு மேலே ஜல்லிக்கட்டு காளைகள் விற்பனைக்கு இருக்குது. எல்லா மாடுகளையும் என்னென்ன விலை, என்ன தரத்தில் வந்திருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து நம்ம கண்டிப்பாக வீடியோக்குள்ளே போய் கேட்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு எந்தெந்த மாதிரியான மாடுகள் என்னென்ன விலைக்கு விற்பனை ஆச்சு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் மாடுகளுடைய விலை என்ன, விவரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மாடு வாங்குறதுக்கு வளர்க்குறதுக்கு அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மாடு சுத்தமான இருச்சாதி மாடு, இருச்சாதி வெள்ளை. இந்த கலரில் மாடு அமைஞ்சு மஞ்சள் அவுக்குற ரொம்ப கஷ்டம். செல்லையம்பட்டி மணி எண்ணம்பட்டு மாடு. இந்த மாடை நாங்கள் இன்னைக்கு ஒரு 50 நேரத்துக்கு விற்கிறக்காண்டி கொண்டாந்துருக்கேன். பல்லு கடை சேர்ந்து இப்போ 6 மாதம் ஆகுது. விரட்டுக்கும் சரி, வாடிக்கும் சரி, வடத்துக்கும் சரி, மூணுக்குமே மாடு ஏற்ற மாடு, எல்லாத்துக்கும் ஏற்ற மாடு. முடிவாக வந்துட்டு 48 ரூபாய்னா மாடை கலட்டுற மாதிரி இருக்கான். ஆமாம், இந்த வாரம் சந்தை இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த காட்டு இந்த வாரம் சந்தை நல்லா இருக்குது. எனக்கு நல்லா தான் தெரியுது. மாடு விலை நிலவரங்களும் இந்த வாரம் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. வியாபாரிகளுக்கு ஒரு மன சந்தோஷமாக போகிற மாதிரி இருக்குது. மாடுகள் நல்லா வேணாண்டா, மாடுகள் இந்த நேரங்களில் காண ஒரு சில பிரச்சனைகள்னால மாடுகள் வந்துட்டு இந்த மாதிரி சமயங்களில் மார்கழி, கார்த்திகை, ஐப்பசி இந்த 3 மாதமே மாடுகள் குமிஞ்சிக்கிட்டே தான் இருக்கேன். சந்தை ஆட்டு சந்தையும் சரி மாட்டு சந்தையும் சரி கூட்டிக்கிட்டே தான் இருக்கேன். இந்த வாரம் சந்தை நல்லா இருக்குது. ரொம்ப அண்ணா, இந்த மாடுகள் நீங்கள் கொண்டு வந்தது? அண்ணா வணக்கம்ண்ணே, நான் ஒக்கூர் பக்கத்தில் குளக்கட்டப்பட்டிலேருந்து வந்திருக்கேன். இந்த சுத்தமான நாடு இருச்சாதி கிடமாட்டிலேருந்து தூக்கி நாங்கள் வளர்த்தா இப்போ எங்களால் வளர்க்க முடியலை. அதனால் இதெல்லாம் விற்றுட்டு வெளிநாடு போகலாம்ன்ட்டு கொண்டாந்துருக்கேன். மாடு இருச்சாதி கண்டு போட்டாலும் மஞ்சட்டுக்கு ஏற்ற கண்டாக போடும். இந்த நாட்டு மாட்டோட பால் சுத்தமான ஃபியூர் பால், அவ்வளோ ஒரு எனர்ஜியான பால். இந்த மாதிரி மாடுகளை வளர்க்கணும். ஆனால் எங்கள் சூழ்நிலை சரியில்லை. இந்த மாடை இன்றைக்கி நான் ஒரு விலைக்கு கொண்டாந்தேன். கொண்டாந்து இன்றைக்கி கொண்டாந்ததில் இந்த மாட்டில் எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஆதாயம் தான். இது புளிக்கோளத்துலேருந்து பிரிஞ்சது. புளிக்கோளத்து கண்டிலேருந்து வாங்கி, சின்ன கண்ணூட்டியில் வாங்கி இப்போ வீட்டில் வளர்த்து இப்போ கைப்பிடி பழக்கத்துக்கு கொண்டாந்தாச்சு. புளிக்கோளராங்க, ஒரிஜினல் புளிக்கோளராங்க. இப்போ நான் இவ்வளோ கொஞ்சம் தள்ளி நிற்கிறேன், இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போனால் என்னை பாஞ்சிறேன். அவ்வளோ ரோசங்காரம் கூட உள்ள மாடு, மஞ்சட்டு மாடுக்கு பல்லு, இதுக்கு 4 பல்லு தான். இளமாடு இன்றைக்கி இளமாடு இப்போ சினம் பிடிச்சிருக்கோம். மாடு உள்ளூரில் கோயில் மாடெல்லாம் நிற்கிது, சினம் பிடிச்சிருக்கேன். இன்னும் 1 வருஷத்தில் கண்டு போட்டுரும். பால் வந்துட்டு அதுக்காண்டி வாய் இருக்கிறதுனால ரொம்ப நம்ம பொய்யும் சொல்லக்கூடாது. பால் வந்துட்டு 1 லிட்டர் இல்லைனா 1.5 லிட்ரு ஒரு வேலைக்கு, காலை வேலைக்கு 1.5 லிட்ரு கறக்கும், மாலை வேலைக்கு 1 லிட்ரு கறக்கும். சுத்தமான குழந்தைகளுக்கெல்லாம், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவங்கெல்லாம் இந்த மாட்டு பாலை நல்லா சுத்தமாக ஒட்ட காய்ச்சி, தண்ணியே ஊற்றாமல் காய்ச்சி குடித்தோம்னா உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியம். இதுவரை கண்டு இன்னும் ஈனலை. இது இளம் பருவம் கண்டு, ஆமாம் தலைசனையில் தான் இருக்குது. இந்த கண்டு போட்டாலும் கண்டிப்பாக ஒரு 12 கண்ணுக்கு குறையாமல் போடும். 12 கண்டுக்கு மாடும் அசராது. இதே இது அதுக்காண்டி மற்ற இனங்களையும் நம்ம இதாக மட்டமாக பேசக்கூடாது. மாடு இது அழுத்தமாக இருக்கும், தெளிவான மாடு. இது மாடு நான் இப்போ கொண்டாந்தது இப்போது 25 ரூபாய்க்கு இப்போ சொன்னோம், 20 ரூபாய்னு கொடுத்துருக்கு. லாபம் இன்றைக்கி சொந்த மாடு தானே, வாங்கலையில் கூலி ஆதாயம், நல்ல ஆதாயம். இன்றைக்கி வேறு மாடு அதுக்கு பக்கத்தில் நிற்கிற கச்சப்பு அந்த மாடு. அச்சா ரொம்ப நன்றி. நல்ல அருமையான நாட்டு பசு. நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது இங்கே கொண்டு வந்து கட்டினாங்க. இந்த மாடு வந்து ஒரு 30 ரூபாய்க்கு உள்ளே தான் விற்பனை ஆகியிருக்கும். அதுக்கு மேலே இருக்காது, 30 அந்த ரேஞ்சுக்கு தான் விற்பனை ஆகியிருக்கும். எவ்வளோக்கு வாங்கினாங்க என்னங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தெரியல. மாடு வந்து நல்லாயிருக்கு, நாட்டு பசு மாடு தான். இதுக்கடுத்து நம்ம அப்படியே இந்த பக்கமாக நிற்கக்கூடிய காளைகள், ஒரு சில காளைகளோட டீட்டெயில்ஸ் போய் நம்ம கேட்போம். நல்ல செவலை காலை துடிப்போடு இருக்குது. இந்த காலை வந்து சேல்ஸ் பண்ணிட்டாங்களா என்னங்கிறத தெரியல. அவங்க வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. விற்பனை அவங்க கேட்குறாரு, இந்த ஒரு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சண்டை போடுறாரு. நல்ல சுறுசுறுப்பாக இருக்குது, ரேஸுக்கு வந்து அருமையாக இருக்கும். இந்த மாதிரியான மாடுகள் ரேஸுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இதோட ரேட்டு டீட்டெயில்ஸை கண்டிப்பாக அவங்கக்கிட்ட போய் நம்ம கேட்போம்.
அந்த மாடு வந்து வாங்கிட்டு போய் கட்டுறாங்க உள்ள போய் கட்டட்டும் நம்ம உள்ளுக்குள்ள சந்தையில இருக்க மாடுகளை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த பக்கம் வெளியில போய் பார்ப்போம் ரெண்டு ஜோடி கன்றுக்குட்டிகள் வச்சுருக்காங்க இந்த இந்த கன்றுக்குட்டிகள் என்ன ரகம் விலை என்ன அப்படிங்கிறத ஐயா கிட்ட கேட்போம் ஐயா தான் கொண்டு வந்திருக்கிறாரு ஐயா இது ரெண்டு என்ன ரகம் இது இந்த இதை நாங்கள் வந்து 30 ரூபா விலை சொன்னோம் கேட்குறவங்க 25 ரூபாய்க்கு கேட்குறாங்க மஞ்சரட்டுக்கு பழக்கலாம் உழவுக்கு வண்டிக்கு அடிக்கலாம் வண்டி அடிக்கலாம் ரேஸுக்கு சரியா வராது கேக்குறாங்க முடிவா எவ்வளோ விடுவீங்க முடிவா வந்து என்ன 1000-2000 குறைச்சா 27-28 கொடுத்துருவோம் 28 வந்தா விடுவீங்க அதுக்கு கீழே குறைக்க மாட்டீங்க இல்ல சரி நமக்கு எந்த ஊர் நம்ம வந்து சொர்பரப்பட்டி அங்கிருந்து மாடு கொண்டு வந்திருக்கீங்களா இது வாங்கினதுங்களா கொண்டுகிட்டு வந்தது கொண்டுகிட்டு வீட்டு வளர்ப்பு மாடுங்களா இல்லை 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 நான் வியாபாரி வெளியில் வாங்கி கொண்டாந்து விற்கிறோம் சரிங்க ரொம்ப நன்றிங்க ஆ சரி இந்த ரெண்டு ஜோடி கன்றுகளை வந்து ஒரு 28000 ரூபா முடிவு விலையாக சொல்கிறாங்க 1 ரூபா சொல்லி 28 முடிவாக சொல்கிறாங்க அந்த பக்கம் நிற்கிற வந்து நல்ல செவலை இந்த பக்கம் நிற்கிற கொஞ்சம் கருக்காய் கலந்த மாதிரியான செவலை நான் செவலை மாடு வந்து ஒரு ஒரு வயசு இருக்கும் 15 மாதம் கன்றுக்குட்டிகளாக இருக்கும் இது ரெண்டும் நல்ல கன்றுகள் இதுக்கு அடுத்து நம்ம உள்ளே போகலாம் நல்ல வண்டி மாடு வச்சுருக்குறாங்க இது வந்து ஜோடி இல்லாமல் ஒத்தையாக நிற்கிது இந்த மாட்டோட விவரம் என்னங்கிறத கேட்போம் ஆனால் இது என்ன ரகம்னே மாடு எதுனே இந்த மாடு 35000 இந்த மாடு வந்து ஒரு 35000 ரூபா விலை சொல்கிறாங்க மாடு நல்லாயிருக்கு ஜோடி இல்லாமல் ஒத்தையாக நிற்கிது ஜோடி சேர்க்கலை ஒத்த மாடு தான் 35000 ரூபா சுளியெல்லாம் நல்லா இருக்குங்களா சுளியெல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு அதெல்லாம் நல்லா பல்லு என்ன பல்லுங்க பல்லு முளைச்சிக்கிட்டுச்சு சேர்ந்துருச்சு பல்லு கடை சேர்ந்துருச்சு வண்டி எல்லாம் போன மாடு தான் உழவுங்கெல்லாம் போனோம் வண்டி உழவுலாம் ஓட்ட மாடு சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க ஒரு 35000 ரூபா விலை வந்து சொல்கிறாங்க இதுக்கடுத்து நம்ம உள்ளே போகலாம் நல்ல தெளிவான நாட்டு பசு மாடு ரெண்டுமே நாட்டு பசு தான் இதை இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் அவங்கக்கிட்ட கேட்போம் ஏ இது ரெண்டு என்ன ரகம் ஐயா நாட்டு பசுங்களா ஆமாம் நாட்டு பசு தான் வீட்டில் வளர்த்ததுங்களாங்க ஐயா ஆமாம் வளர்த்தது தான் என்ன என்ன வயசுங்க ஐயா இருக்கும் மாட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் வயசு வந்து சொல்ல முடியாது இப்போதைக்கு அது இப்போ மொத்தமே 20-25 வயசு தானே ஆமாம் மொத்தமே அவ்வளோதான் இருக்கு பல்லு என்ன பல்லு பல்லு சேர்ந்துருச்சு ரெண்டுமே கடை சேர்ந்து எத்தனை கண்ணு வரைக்கும் போட்டுருக்கு ஒரு 3 கண்ணு போட்டிருக்கு 3 கண்ணு போட்டிருக்கு இப்போ சென்னையா இருக்குங்களா இல்லை இல்லை சென்னை இல்லை விருதா மாடு தான் வெறும் மாடு தான் என்ன விலங்கையா சொல்றீங்க வேலை 35 ரூபா சொல்றோம் ஒரு மாடு 35 ரெண்டு மாடு ரெண்டும் சேர்த்தே 35 ஆமாம் சரிங்க சார் சுளியெல்லாம் நல்லா இருக்கு அதெல்லாம் நல்லா இருக்கு பால் எப்படிங்க எவ்வளோ பால் ஒரு 1.5 லிட்டரே வரும் 1.5 லிட்டர் 2 லிட்டர் வரும் வீட்டு தேவைக்கு இருக்கு ஆமாம் சரிங்க ரொம்ப நன்றிங்கய்யா இந்த ரெண்டு பசங்க வந்து ஒரு 35000 ரூபா விலை சொல்கிறாங்க நல்லா இருக்குது ரெண்டு பசுமாடு ரெண்டும் சேர்த்தே 35000 ரூபா தான் சொல்கிறாங்க 1 லிட்டர் 1.5 லிட்டர் பால் கறை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தாரு இதுக்கு அடுத்து நம்ம அந்த பக்கமாக போகலாம்